வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோதுமை மாவை யூஸ் பண்ணி ஹெல்தியான பரோட்டா ரெசிபி பார்க்க போகிறோம். இதை எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பரோட்டா கூட நம்ம வந்து சால்னா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இந்த சால்னா ரெசிபிக்கான லிங்க்கை வந்து நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பரோட்டா பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு மாவை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு, அதாவது 1/2 கிலோ அளவுக்கு கோதுமை மாவை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். நாம் எடுத்து வச்சுருக்க மாவுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பையும் சேர்த்து வந்து இதை வந்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணியை சேர்க்குறப்ப பார்த்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 2 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து செலவாயிருக்கு. இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா வந்து நம்ம சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்த பிறகு இது கூட நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி எண்ணெயை சேர்க்குறேன். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெயை சேர்த்து பிசைய பிசைய தான் நமக்கு வந்து பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு வந்து கிடைக்கும். எண்ணெயை சேர்த்து நம்ம சேர்த்த எண்ணெயை எல்லா மாவுலேயுமே படுற அளவுக்கு வந்து நல்லா வந்து மாவு வந்து நல்லா வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நான் இந்த மாவு நல்லா சாஃப்டாக பிசைகிறதுக்காக வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு நசுக்கிற குழவி இருக்கு இல்லையா, அதை நான் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அதையே நல்லா நம்ம குத்திட்டோம் அப்படின்னா வந்து நல்லா குத்தி குத்தி நம்ம வந்து அடிக்க அடிக்க நல்ல மாவு வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் கையால் பிசைகிறத விட இந்த மாதிரி நம்ம அடித்து சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட அந்த மாதிரி இல்லைனா இந்த மாதிரி நம்ம வந்து தயிர் கடையிற மத்தில் கூட நம்ம வச்சு கூட அடித்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக நமக்கு வந்து மாவு கிடைக்கும். நம்ம வந்து இப்போ வந்து குழவியால் வந்து நல்லா வந்து இதை வந்து குத்தி விட்டுக்கலாம். கோதுமை மாவை நம்ம இந்த மாதிரி குழவியை வச்சு நல்லா குத்தி அடித்து பிசைஞ்சோம் அப்படின்னா மைதா மாவு மாதிரி நல்லா நமக்கு சாஃப்டாக நமக்கு பரோட்டா நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம மாவு வந்து நல்லா திருப்பி திருப்பி விட்டு நம்ம வந்து நல்லா குத்தி எடுத்துக்கலாம். இதை மடித்து மடித்து விட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து இதை வந்து குழவியால் நல்லா குத்தி விட்டுக்குவோம். அப்போ தான் நமக்கு வந்து பரோட்டா நல்லா லேயராக நமக்கு கிடைக்கும். இடையிடையிலேயே நம்ம வந்து இடையில கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெயை சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுட்டு மறுபடியும் நல்லா வந்து இதே குழவியாலே நல்லா வந்து குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா நமக்கு வந்து லேயர் கிடைக்கும். இப்போ நல்லா நம்ம வந்து மாவு வந்து சாஃப்டாக வந்து பிசைஞ்சாச்சு. இதை நம்ம வந்து ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா மாவு ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக லேயராக கிடைக்கும். இப்போ ஒரு மூடியை போட்டோ இல்லை ஒரு துணியை போட்டோ நல்லா வந்து இதை வந்து கவர் பண்ணி நம்ம வந்து வச்சுருவோம். நான் இன்றைக்கி வந்து ஒரு மூடியை போட்டு வந்து இதை கவர் பண்ணி வச்சாச்சு. குறைஞ்சது வந்து 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வந்து ஊறி வரட்டும். இப்போது மாவை பிசைஞ்சு வச்சு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. நல்லா ஊறி மாவு நமக்கு வந்து சாஃப்டாக கிடச்சிருக்கு. இதை நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பரோட்டா போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சைஸுக்கு வந்து சின்ன சின்ன பாலாக நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நாம் பரோட்டாவை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச உருண்டையிலேருந்து 1 உருண்டையை மட்டும் எடுத்துகிட்டு இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா கையால் இந்த மாதிரி வந்து பரோட்டா மாவை வந்து நல்லா விரித்து விட்டுக்கலாம். நம்ம சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து நைஸாக வந்து தேய்க்க முடியாது. அதனால் கையாலேயே இந்த மாதிரி வந்து கிரானைட் ஸ்லாப்லேயே நம்ம வச்சு நம்ம வந்து நல்லா வந்து இழுத்து விட்டுக்கலாம். மாவோட நடுப்பகுதியிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விரல வச்சு நல்லா வந்து விரித்து விரித்து விட்டுட்டே வந்தோம்னா நல்லா மாவை வந்து நல்லா நைஸாக நம்மளால் தேய்க்க முடியும். பரோட்டாவை நம்ம கடையில் செய்கிற மாதிரி நல்லா வீசி அடித்து செய்கிறது எல்லாருக்குனாலுமே முடியாது, எனக்குமே அது மாதிரி வராது. அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம கையாலே நல்லா நைஸாக தேய்ச்சி விட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா கடையில் வாங்குகிற பரோட்டா மாதிரி நல்லா லேயர் லேயராக நம்மளால் வந்து ரெடி பண்ண முடியும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து இந்த மாதிரி பரோட்டா வந்து ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி மெத்தட் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப வந்து சுலபமான முறையில் நம்ம வந்து நல்ல டேஸ்ட்டாக நல்லா அதே சமயம் நல்லா வந்து லேயர் லேயரான பரோட்டா நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மாவை நம்ம நல்லா வந்து நைஸாக விரித்து விட்டாச்சு. இப்போ வந்து ஏதாவது ஒரு முனையிலேருந்து நல்லா வந்து பரோட்டாவை வந்து சின்ன சின்னதாக வந்து இப்படியே ரோல் பண்ணிகிட்டே நம்ம வந்து வருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து துணி மடிக்கிற மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே விட்டு விட்டு நம்ம வந்து மடிச்சுட்டே இருந்தோம்னா நல்லா நமக்கு வந்து லேயர் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து மாவை எடுத்து இப்படி உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் மடிச்சுட்டு வாங்க. ஒவ்வொரு பார்ட்டையும் நல்லா நீல வாக்கில் நம்ம வந்து மடித்து மடிச்சுட்டே கொண்டு வரலாம். இந்த மாதிரி மடித்து நம்ம வந்து இதை ரோல் பண்ணாதான் நமக்கு வந்து பரோட்டா நல்ல லேயராக கிடைக்கும். மாவை ஃபுல்லாக நம்ம வந்து மடித்து விட்ட பிறகு இந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து ரோல் பண்ணி இப்படி வந்து சுற்றி விட்டுக்கலாம். நம்ம
லாஸ்ட்டு முனைப்பகுதியை வந்து நம்ம சென்டரில் கொண்டாந்து வச்சு நம்ம வந்து நல்லா வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெயை தெளிச்சிட்டு இதை அப்படியே நம்ம வந்து சப்பாத்தி உரலில் நம்ம யூஸ் பண்ண வேணாம், கையாலே லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம நடுக்கு நல்ல உள்ளங்கையை வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டான அளவில் நமக்கு வந்து வரும். நீங்கள் பார்க்குறப்பவே வந்து நல்லா லேயர் லேயராக நமக்கு வந்து இப்போ பரோட்டா தெரியுது. நம்ம இதை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நல்ல லேயர் லேயரான பரோட்டா நமக்கு கிடைக்கும். எல்லா மாவுலேயுமே நம்ம வந்து பரோட்டா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லில் வச்சு நம்ம இதை வந்து போட்டு வந்து எடுத்துடலாம். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெயை சேர்த்துடலாம். இதில் பரோட்டாவை சேர்த்து நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு நம்ம வந்து திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பரோட்டா ஒரு பக்கம் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இதை திருப்பி போட்டு மறுபக்கமும் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். தோசை திருப்பியை வச்சு நல்லா வந்து மேல் பகுதியில் வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வந்து உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து வெந்து வரும். இப்போ வந்து பரோட்டா ரெண்டு பக்கமுமே வெந்து வந்துருச்சு. இதை நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். நல்ல லேயர் லேயரான பரோட்டா நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. மைதா மாவில் நம்ம பரோட்டா செய்யணுன்னாலும் இதே மெத்தட்லேயும் நம்ம வந்து செய்யலாம். நல்லா வந்து கரெக்டான அளவில் நமக்கு வந்து பரோட்டா கிடைக்கும். இப்போ நாம் சூப்பராக டேஸ்டியான கோதுமை பரோட்டா ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.